குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாழ்க்கையில் மனுஷன் தேடாத பொருளே கிடையாது. எதையாவது தேடிக்கிட்டே தான் இருக்கான். ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான், எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான் அந்த மனுஷன். எதிர்த்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான், செயற்கைக்கோள் எப்படி அனுப்புகிறான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான், யூடியூப்பில் எப்படி இந்த வீடியோலாம் எப்படி போட்டு அப்லோட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான், அது உண்மையாகவே ஸ்கிரிப்டடாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான், வேறு என்ன எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு ஏகப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு தான் மெய் அப்படிம்பாங்க. மெய் இது மெய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மெய் அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க, மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய் என்றால் இந்த உடம்பு. இந்த மெய்யறிவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு மனிதன் நினைக்கிறதே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தாங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்காகவே சப்போர்ட் பண்ணும். நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் எவ்வளோ டார்ச்சர் இந்த உடம்புக்கு கொடுத்தீங்கனாலும் அதுவே தன்னை சீரமைச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த வயசு இருக்கிற வரைக்கும் தான் அது சீரமைச்சுக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த உடம்பை நீங்கள் கவனிக்கலை அப்படின்னா அது கண்டிப்பாக பாலாக போய் துருப்பிடிச்சி போய் ரொம்ப வீணாக போயிடும். ஒரு காரை நீங்கள் ஒரு 8 லட்சம் 9 லட்சம் கொடுத்து வாங்கக்கூடிய காரவே டைம் கொண்டு போய் சர்வீஸ் பண்ணுறீங்க, ஆயில் சர்வீஸ் பண்ணுறீங்க, இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறீங்க, ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறீங்க, அதை சேஞ்ச் பண்ணுறீங்க, இதை சேஞ்ச் பண்ணுறீங்க, வாட்டர் வாஷ் பண்ணுறீங்க. ஆனால் இந்த உடம்புக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கெடுதல் மட்டும்தான் பண்ணிட்டுருங்க. உடலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற மென்டாலிட்டியே மனிதன் போகிறது கிடையாது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. சுவர் இல்லாமல் எங்கே போய் நீங்கள் சித்திரம் வரைவீங்க? அப்போது இந்த உடம்பு இருந்தால் மட்டும்தான் இந்த உலகமே, உலக வாழ்க்கையே. உடம்பு இல்லைனா என்ன? உடம்பிற்குள் உயிர் இருக்குது, உயிர் இருந்தால் தான் உடம்பே இயங்கும். அது செகண்ட் சமாச்சாரம், அதுக்குள்ளே இப்போ நம்ம போக வேண்டாம். முதல்ல இந்த மெய்யறிவை பற்றி நம்ம வருவோம். இந்த மெய் என்பது எப்படி இயங்குது, கைக்கு எது நல்லது, காலுக்கு எது நல்லது, கண்ணுக்கு எந்த விட்டமின் தேவை, இதை டாக்டர் சொல்லி கொடுத்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரோட உடம்பை ஒவ்வொரு மனிதரும் பேசிக்காவே பார்க்க வேண்டியது இருக்குது. எப்பயுமே டாக்டரை போய் தேடணுன்ற அவசியம் இல்லைங்க. எப்படி உங்களுக்கு ஒரு கொரியர் அனுப்பணும் அப்படின்னா இந்த கொரியர் இந்த இடத்துக்கு போனால் இருக்குன்னு தெரியுதோ, எப்படி வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் இந்த இடத்துக்கு போனால் இந்த கடை இருக்குன்னு தெரியுதோ, சாப்பிடணும் அப்படின்னா இந்தந்த இடத்துல இந்தந்த டேஸ்டான ஃபுட்டெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதோ, அதே மாதிரி அதுக்கு எந்த அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸை இந்த உடம்பு எதை சாப்பிட்டா எது ரெடி ஆகும், இந்த கண்ணுக்கு என்ன பெஸ்ட்டு, காலுக்கு என்ன பெஸ்ட்டு, கைக்கு என்ன பெஸ்ட்டு, மூக்குக்கு எது பெஸ்ட்டு, காதுக்கு என்ன பெஸ்ட்டு, தலைக்கு என்ன பெஸ்ட்டு, முடி கருப்பாக வளர்கிறதுக்கு என்ன, இப்படி வளர என்ன, அப்படி வளர என்ன, இதை டாக்டர் தான் சொல்லி கொடுத்து நம்ம தெரிஞ்சுக்கணுமா? கிடையவே கிடையாது. இது நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இந்த மெய்யை பற்றின அறிவே யாருக்குமே கிடையாது. வெளி உலக அறிவை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த வெளி உலகை பற்றி அந்த அறிவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேசிக் அடிப்படையே இந்த உடம்பு தான். இந்த உடம்பை சரியில்லாமல் வச்சுக்கிட்டு நீங்கள் வெளி உலகத்தில் போய் என்ன சாதிச்சு என்ன அச்சீவ் பண்ணி என்ன யூஸ், அதனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த உடம்பை பற்றி 96 தத்துவங்கள்னு சொல்கிறாங்க. இந்த 96 தத்துவங்களை தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு. நான் சொல்றது மொத்த பிரபஞ்சத்தையும் சொல்லிடுறேன். வார்த்தை தான் சின்னது, சமாச்சாரம் ரொம்ப பெருசு. பால்வெளி அண்டத்தில் 9 கோள்கள் இருக்கு, கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ கோள்கள். பால்வெளி அண்டம் மாதிரி இன்னும் எத்தனை கோள்கள், எத்தனை நட்சத்திரங்கள், இன்னும் எத்தனை அண்டங்கள், 1000 கோடி அண்டங்கள், 1000 உலகங்கள் இருக்கு. அத்தனையும் சேர்த்துதான் பிரபஞ்சம்ன்றேன். அப்போ இத்தனை பிரபஞ்சத்திலையும் இருக்கக்கூடிய விஷயத்தை உணரக்கூடிய சக்தி இந்த உடலுக்கு இருக்கு. இந்த உடல் தான் ஃபோனை கண்டுபிடிக்குது, பேண்ட்டை கண்டுபிடிக்குது, செருப்பை கண்டுபிடிக்கிறது, தொலைக்காட்சியை கண்டுபிடிக்குது, லைட்டை கண்டுபிடிக்குது, கேமராவை கண்டுபிடிக்குது, பேனாவை கண்டுபிடிக்குது. ஆனால் இந்த உடலுக்கு இப்போ ஏற்பட்ட சக்தி இருக்குன்னு யாராவது உடலை பற்றி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. செக்ஸ் பண்ணால் குழந்தை வருது, ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது, குழந்தைய பெற்று போட்டாச்சு, அடுத்து என்ன பணம் சம்பாதிக்கணும், போகணும், சுடுகாட்டில் போட்டுக்கணும், இதோடு முடிச்சுக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையை. இந்த உடலை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் வாழ்க்கை பற்றிய உண்மை புரியும். வாழ்க்கையை பற்றி உண்மை புரிந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை நிம்மதியாக எப்படி வாழ்றதுன்ற கலையே தெரியும். அந்த கலை தெரிந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு செகண்டும் சந்தோஷமாக வாழ்வீங்க, இல்லாட்டினா மொத்த வாழ்க்கையும் வீணாக போகிவிடும், மண்ணோடு மண்ணாகி தரிசாகிவிடும். உடலை பற்றிய தெளிவும் புரிதலும் இல்லை என்றால்